வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரசப்பொடி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யதுன்னு பார்க்கலாமாங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கல்லுப்பு, அரை கப் சீரகம், அரை கப் மிளகு, 3/4 கப் துவரம்பருப்பு, 1 கப் மல்லி எடுத்து வச்சுருக்கேங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் வறுத்து பவுடர் பண்ண போகிறோம். இந்த ரசப்பொடி ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கடாய் காஞ்சிருச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம். நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வறுக்கணும். இது மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 10 தான் எடுத்திருக்கேன். உங்களோட மிளகாவை காரத்தை பொறுத்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இந்த அளவு வரமிளகாய் இதுக்கு கரெக்டான அளவாக இருக்குங்க. இப்போ வரமிளகாய் வறுத்துங்கிருச்சு, அதை எடுத்துக்கலாம். சீரகத்தை சேர்த்து பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும். நல்லா வாசனை வருங்க, அந்த அளவு வரைக்கும் வறுத்துக்கணும். நம்ம அப்பப்போ அரைச்சி போடுறதுக்கு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ சீரகம் பொரிஞ்சிருச்சு, மிளகு சேர்த்து நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். எப்பயும் 1 கப் சீரகத்துக்கு 1/2 கப் தான் மிளகு போடுவோம். இப்போ நம்ம ரெண்டுமே ஈவன் ப்ரொபோர்ஷனில் போடுறோம். இந்த கொரோனா டைமில் நமக்கு வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி தேவைப்படுது. இந்த மாதிரிலாம் ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே தொண்டைக்கும் சுவாசத்துக்கும் இதமாக இருக்குங்க. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3/4 கப் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். இது ரசமாக கூட இல்லைங்க, நீங்கள் சூப்பாக வச்சு குடிச்சிங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ துவரம்பருப்பு நிறம் மாதிரி வதங்கிருச்சு பாருங்கள். எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் மல்லி சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். இந்த அளவு கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 மாதம் அளவுக்கு வருங்க. இந்த பொடி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இட்லி சாம்பாருக்கு கூட மிளகாத்தூளுக்கு பதிலாக அந்த ரசப்பொடி போட்டு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாம்பார் இப்போ வறுத்தாச்சு. அடுத்து நம்ம கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துக்க போகிறோம். நான் பச்சை கருவேப்பிலை தான் இருக்குது இப்போதைக்கு என்கிட்ட, அதனால் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை காஞ்சது இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலைலாம் காஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி பொடி அரைக்கல நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையில் இருக்க சத்துக்கள் வந்து காஞ்சாலுமே அப்படியே தான் இருக்கும், அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை வறுத்து எடுத்துட்டோம். கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு குறகுறப்பாக பிடிச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக பவுடர் பண்ணிடக்கூடாதுங்க. ரசப்பொடிக்கு குறகுறப்பாக இருந்தால் தான் ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நித்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.